ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் சொல்லியிருந்தேன்ல அந்த ஸ்வெட்டர் மேலே வரைக்கும் பின்னுங்கன்னு சொல்லிட்டு, நான் வந்து 9 ரோஸ் பின்னேன். இப்போ அதில் வந்து 30 இருந்துச்சு, 15 பிரித்து சென்டரில் பின் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த 15 பாதியாக பிரிக்கணும்னா 7.5 தானே பிரிக்க முடியும். ஸோ இங்கே பாருங்கள், 7.5 பிரித்து அந்த இதில் சென்டராக பின் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு பாக்ஸ்கே சென்டர் போட்டிருந்தேன், இதில் பாக்ஸையே சென்டர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். இப்போ இந்த 7.5 இருக்கிறத மட்டும் நம்ம இப்போது பின்ன போகிறோம். ஒரு சைடு மட்டும் எப்படி பின்னணும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இதிலேருந்து பாதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த கார்னர் பாக்ஸ்லேருந்து பாதியிலேருந்து பாருங்கள். இப்போ நம்ம இந்த கார்னர்லேருந்து என்ன பண்ணுவோம், அப்படி இல்லாமல் 1, 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஹோல்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட் போடுறேன். நம்ம கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் செயின் போட்டு ஈஸியாக பண்ணிடலாம், பட் நம்ம இப்போ ஷார்ட் பண்ணணும், குறுக்கிட்டு வரணும், கழுத்து ஷேப்பும் கை ஷேப்பும் பண்ணுறதுக்காக. அதனால் பாருங்கள், ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்த ஹோலில் ஒரு டபுள் க்ரோஷே. இப்போ அந்த ஒயிட் கிட்ட வரப்போ, கார்னர் எண்டில் வரப்போ, அந்த இடத்துல ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, நல்லா பாருங்கள். இப்போ நமக்கு வந்து அந்த ஸ்டார்டிங் அந்த ஷேப் வரணும்ல, அதுக்காக என்ன பண்ணுறேன்னா 2-3 செயின் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஹோலை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஹோலில் பாருங்கள், 3 செயின் போட்டுட்டு அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா சிங்கிள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷே. இப்போது அடுத்ததுலேருந்து இந்த ஒரு டபுள் க்ரோஷே போட்டிருந்தோம்ல, அதில் பின்ன போகிறேன். ஏன்னா நம்ம அதை வந்து செயினில் தானே பின்னுவோம். ஃபஸ்ட்டு நார்மல் ஸ்டிச் வந்து நம்ம செயினில் பின்னுவோம், பட் இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா சேம் ஸ்டிச்சஸ் தான், பட் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா அந்த டபுள் க்ரோஷியில் பண்ணுறோம். ஏன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அந்த செயின் ஸ்டார்ட் பண்ணி பின்ன முடியாது, அதனால தான். அங்கே பாருங்கள், இப்போ நம்ம அந்த இடத்துல போய் ஒரு ஸ்லிப் நாட் போட்டு அதை செக்யூர் பண்ணிட்டோம். எப்படி போட்டேன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? ஏன்னா நான் காட்டுறேன் பாருங்கள், அந்த நமக்கு அந்த சென்டர்லேருந்து பாதியில் பண்ணதுனால அதை அப்படியே கண்டினியூ பண்ணுன்றதுக்காக நான் அப்படி பண்ணேன். பாருங்கள், இப்போ நமக்கு அந்த ஷேப் ஹாஃப் ட்ரையாங்கல் கிடச்சிருக்கோம். இப்போ அந்த எண்ட் வரைக்கும் நம்ம சேம் நார்மல் மெத்தடு, அதுக்கப்புறமா பின்னிட வேண்டியதான். பின்னிட்டு இப்போ இந்த கார்னரில் நம்ம 7.5 சொன்னோம்ல, அப்போ அந்த ஹாஃப் எப்படி போடணும்னா பாருங்கள், 1, 2 செயின் போட்டுட்டு இப்போ இந்த ட்ரையாங்கிள் கூட ஸ்லிப் நாட் போட்டு அதை வந்து கனெக்ட் பண்ணிக்க போகிறோம், 2 செயின் போட்டுட்டு. அப்போ தான் வந்து அது கூட அந்த ஹைட்டுக்கு கரெக்டாக வரும். கனெக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், மறுபடி கூட காட்டுறேன், 2 செயின்னு, அதுக்கப்புறமா அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ட்ரையாங்கிளில் போய் ஒரு ஸ்லிப் நாட் போட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் சுற்றி அந்த ஹோலில் ஒரு டபுள் க்ரோஷே. ஏன்னா இந்த கார்னரில் 2 டபுள் க்ரோஷே போட்டோம்ல, அப்போ இந்த சைடும் நம்ம 2 டபுள் க்ரோஷே நம்ம போட்டு தாகணும் அந்த பின்னிக்கிட்ட வரைக்கும். ஸோ 3 வரும், அந்த சைடு 3 தான் போட்டிருக்கோம், சாரி 3வதுல தான் வந்துட்டு நம்ம அந்த டிசைன் போட்டுருவோம். ஸோ தட் இப்போ இந்த கார்னரும் இந்த கார்னரும் நமக்கு குறுக்கி இருக்கும். இப்போ அந்த பின்னை கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம இனி அடுத்த கலர் ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போது நமக்கு இந்த ஸ்டிச் என்ன அப்படின்னா ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு தான் போக முடியும், அதனால் நம்ம ரைட்லேருந்து லெஃப்ட் தான் போயாகணும். இப்போ ஒயிட் கலரில் ஸ்லிப் நாட் போட்டு 2 செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஹோல்லையே டபுள் க்ரோஷே, செகண்ட் ஹோலில் டபுள் க்ரோஷே, தேர்ட் ஹோல்லையும் டபுள் க்ரோஷே. இப்போ நமக்கு வந்து அந்த ஹைட் சேமாக இருக்கும். ஸோ இது ஒயிட் கலரில் எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே ஸ்லிப் நாட் போட்டுட்டு நம்ம எப்பவும் பண்ணுற சேம் ஸ்டிச்சஸ் தான். ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு சிங்கிள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் 2 இன்க்ரீஸ் பண்ணுறோமா, அப்படி சேம் எப்படி நம்ம வந்து அந்த ஸ்டிச்சஸில் நம்ம பார்த்துக்கிட்டோமோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு அந்த எண்ட்லேயும் வந்து அங்கே வந்து என்ன இருக்குங்கிறதையும் அங்கே ஒரு வந்து ட்விஸ்ட் இருக்காது நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த எண்டு வரைக்கும் நீங்கள் சேமாக பின்ன வேண்டியது தான், கண்டினியூ பண்ணுங்கள். பாருங்கள், தெரியுதா? இப்போ இங்கே வந்து நமக்கு இந்த ஹாஃப் மட்டும் புதுசாக, இப்போ நார்மல் எப்போ மாதிரி பின்னிட்டு வந்துட்டு அந்த கார்னரில் பாருங்கள், கார்னரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, நம்ம எப்படி போடுவோம்னு தெரியாது. ஏன்னா 2 செயின் அங்கே காணும், ஏன்னா அதை வச்சு நம்ம டபுள் க்ரோஷியை போட்டு வச்சுருக்கோம். அப்போ என்ன பண்ணுன்னா பாருங்கள், அந்த உச்சியில் நம்ம ஸ்லிப் நாட் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு அடுத்து 2 செயின் மட்டும் தான் நமக்கு வந்து நார்மலாக பின்ன முடியும். பாருங்கள், சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ஹோல் ஹாஃப் டபுள் க்ரோஷே. இப்போது அந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, டபுள் க்ரோஷே தான், அந்த லைனில் மேலாக அந்த செயினில் உள்ளே விட்டோன்னா நமக்கு கிடைக்கும். அதில் டபுள் க்ரோஷே, அடுத்து 2 ஸ்டிச்சஸையும் அதே மாதிரி
நம்ம அசம்ஷன் தான் கரெக்டாக. ஆனால் அந்த செயின் ஹோல் நமக்கு தெரியும் கரெக்டாக, நம்ம பார்த்து போட்டோம் அப்படின்னா கரெக்டாக பின்னலாம். பாருங்கள் அந்த ஸ்டார்டிங் அந்த இதுக்கிட்ட அந்த ஒரு செயின் நமக்கு இருந்துச்சு. ஸோ அந்த நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி கிடச்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போது அங்கே பக்கத்தில் அந்த 3 double crochets போட்டு வச்சுருந்தோம்ல, அதில் அகேன் நம்ம அந்த 3 போட வேண்டியது தான். ஸோ தட்ஸ் நமக்கு இப்போது 2 boxes வந்து கம்மியாயிருக்கு, ஹாஃப் ஹாஃப் ஆயிருக்கு. இப்போது அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் ரோல் எப்படி கம்மி பண்ணுவோன்னா, இந்த ஹாஃபாக பண்ணதை விட்டுட்டு அகெயின் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் நம்ம நார்மல் ஸ்டிச் போடுற மாதிரி அந்த இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து நார்மலாக எப்போ பின்ற மாதிரியே போட வேண்டியது தான். 6 chain போட்டு ஸ்லிப் நாட் போட்டு 6 chain போட்டு எப்போ போடுற செயின் தான், சாரி எப்போ போடுற டிசைன் தான், இதே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இனி வந்து நான் ஒரு 4 rows 5 rows போடுவேன், அது போட்டு முடிச்சுட்டு எப்படி போட்டிருக்கேன்னு மட்டும் காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு அது எப்படி போடணுங்கிற பேசிக் தெரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் ரோ மெத்தடும் இந்த செகண்ட் ரோ மெத்தடும் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ரோ மட்டும் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிடுச்சு அப்படின்னா செகண்ட் ஈஸி தான், எப்பவும் போடுறது மாதிரி. ஸோ நம்ம எப்பவும் போடுற மாதிரி அப்படியே போட்டுட்டு கண்டினியூ பண்ணிட வேண்டியதான். இவ்வளோதான், இப்படியே போட்டுட்டு வந்துட்டு அந்த இதில் அந்த 4 இதை ஸ்கிப் பண்ணி வச்சுட்டு நம்ம இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணணும் தான். காட்டுறேன் பாருங்கள், ஃபஸ்ட் ரோவில் ஹாஃப் ஆஃப் போட்டோமா, அடுத்த ரோவில் பாருங்கள் அந்த ஹாஃபை கட் பண்ணிவிட்டு நார்மலாக போட்டோமா, அதுக்கு அடுத்த ரோ 4 rows தான் போட்டிருக்கோம், அடுத்த ரோவில் மறுபடியும் ஹாஃப் ஆஃப் பண்ணி நடுவில் 4 இருக்குது. இப்போது அந்த ஹாஃப் ஆஃப் ஃபுல்லாக இது ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் 4 மேலே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதே மாதிரி அந்த சைடில் இருக்கிற ஹாஃப்லேயும் பண்ணுங்கள். முதுகு பகுதிக்கும் இதே மாதிரி தான் குறைச்சிட்டு வரணும். அதுக்கு கவுண்ட் என்னங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கரெக்டாக நான் சொல்கிறேன். இதே மாதிரி ரைட் சைட்லேருந்து தான் லெஃப்ட்டுக்கு போகணும். ஸோ பின் பக்கம் இருந்து அந்த கார்னருக்கு நீங்கள் போகணும். அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ட் பார்க்குற வரைக்கும் ஸ்டே டியூன். பை ஃப்ரெண்ட்ஸ்.